திரு திமுக பாஜக எதிர்ப்பு மனநிலையை தமிழக மக்களிடம் விதைத்து உருவாக்கி இப்போ அதையே தான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்றீங்க ஆனால் இன்னைக்கு எடுபடலை இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு மனநிலையை தமிழ்நாட்டு மக்களிடம் குறைஞ்சிட்டு இருக்குது அதற்கு பல்வேறு காரணங்களை ஸ்ரீராம் சேஷாதி சொல்றாரு அதாவது நீங்க இன்றைய நாள் அப்படிங்கிறது வந்து செப்டம்பர் பதினேழு தமிழர்களுக்கு அறிவூட்டிய பெரியாரினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் மாதங்கிறது அண்ணா பிறந்தநாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான நாள் முப்பெரும்பு மோடி அவர்களின் பிறந்த நாள் அதை நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க முக்கியமான நாள் அப்போ இந்த செப்டம்பர் பதினேழு அப்படிங்கிற அறிவூட்டிய பெரியாரனுடைய பிறந்தநாள் அப்படிங்கிற செய்தியை சொல்லி அந்த அடிப்படையிலிருந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்டீங்க என்னன்னா அதிமுகவும் வந்து பிஜேபியினுடைய எதிர்ப்பு மனநிலையில் இருக்குது அப்படின் நீங்கள் இதை சொன்னீங்கன்னா எடப்பாடி பழனிச்சாமியே சிரிப்பார் ஏன்னா அதிமுக என்கிற கட்சி நாடாளுமன்றத்திலேயே அமித்ஷா எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம்னு நாடாளுமன்றத்தில் பேசுனவங்க மோடி எங்கள் டேடி சொன்னது யாரு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அதனால இந்த அதிமுக இன்னைக்கு ஏதோ அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்கிற அடிப்படையிலலாம் நம்ம வாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கான எதிர்ப்பு மனநிலையாக தானே கேட்டீங்க இல்ல தமிழ்நாட்டு பாஜக எதிர்ப்பு மனநிலை குறைஞ்சிட்டு இருக்கு அதை மீண்டும் ஏன் வளர்க்க முயற்சி செய்து மனநிலை எல்லாம் குறையில தமிழ்நாட்டுல பிஜேபியே இல்ல இருந்தான் பிஜேபி எதிர்ப்பு சொல்றாரு விவரங்கள் அதாவது எங்கெல்லாம் போட்டி போட்டோமோ ஒன்பது சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறோம் அதே புள்ளி விவரங்களை சொல்றேன் தமிழ்நாட்டுல ஏன் பிஜேபி இல்லங்கிறதுக்கான புள்ளி நான் சொல்றேன் கடந்த சட்டமன்ற தேர்தல் நான் உள்ளாட்சி தேர்தலையே வச்சுக்குவோம் போட்டியிட்டதில் நாற்பது சதவீத இடங்கள்ல அவர்களால் வேட்பாளர்களே நிறுத்த முடியலன்னு சொல்லி பத்திரிகை செய்திகளை பார்க்க முடிஞ்சது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் மோடி அவர்களுடைய புகைப்படங்களை போட்டு ஓட்டு கேட்டாங்களா புகைப்படங்களை ஏன் ஏன் கேட்க முடியல ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி என்கிற கட்சியினுடைய நிலைமை அதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ நீங்க திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்டீங்க எப்படி அவர்களுக்கான மனநிலை குறைஞ்சது மனநிலை குறைஞ்சதுக்கான ஏதாவது காரணம் சொன்னாரா சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா நாம் அந்த எதிர்ப்பு மனநிலையை உருவாக்குனதே பிஜேபி தான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்தாளை தொடங்கி இன்னைக்கு ஜெகதீஸ்வரன் வரை நாங்கள் இந்த இதை எதிர்க்கிறோம் நீட் தேர்வை எதிர்க்கிறோம்னு சொன்னால் மரணங்கள் நடந்திருக்குன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் மரணம் நடந்திருக்குன்னு சொன்னா நாங்கள் நீட் தேர்வுக்கு ஆதரவாக தான் இருப்போம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உங்களை ஓட ஓட விரட்டத்தான் செய்வாங்க தமிழ்நாட்டு சட்டமன்றம் பிஜேபி நீங்களாக அனைவரும் ஒருமனதாக போட்ட தீர்மானம் என்ன நீட் தேர்வு விளக்கு

இன்னைக்கு ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்க கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் இன்னைக்கு பேசுற போது விஷயம் சொன்னார் ஆளுநர் மாளிகையில ஒரு நிகழ்வுல நாங்கள் பங்கேற்கிறோம் அதுல சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடைய பட்டியல் போடப்படுது அதில் காந்தியினுடைய இந்தியாவினுடைய தேசத்தந்தைன்னு சொல்லப்படுற காந்தியினுடைய புகைப்படம் இல்லை நேருவினுடைய புகைப்படம் இல்லைன்னு சொல்லப்படுது அப்போது இந்த பிஜேபி இவர்களுடைய தத்துவம் இவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்கிற கேள்வி நமக்கு இருக்குது இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க முதலமைச்சர் புதிய கல்வி கொள்கை குறித்து நீட்டை குறித்து ஜிஎஸ்டியை குறித்து பேசினார் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு பிஜேபியினுடைய ஊழல் முகத்தை தெளிவுபடுத்துங்கள் சொல்லியிருக்கிறார் பிஜேபி ஊழல் முகம்னா என்ன பிஜேபி இன்னைக்கு கர்நாடகா தேர்தலில் இந்தியாவில் இன்னைக்கு அவங்க சொன்னாங்கல்ல பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில மாறல இன்னும் அதிகரிச்சிருக்கிறதுக்கான உதாரணம் கர்நாடகா தேர்தல் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்த பிஜேபியை நீக்கி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது காரணம் என்ன அங்க இருக்கக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் வந்து சொன்னாங்க ஒவ்வொரு துறையிலும் நாற்பது சதவீதத்திற்கு மேல ஊழல் நடக்கிறது இல்ல இல்ல பாஜகவின் செயல்பாடு மூலமாக தமிழ்நாட்டை தாண்டி நாம் பேசணும்னா நீங்க கர்நாடகா உதாரணத்தை எடுத்த நாள் சொல்றேன் தமிழ்நாட்டை தாண்டி பேசணும்னா பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்குது

முக இந்தியாவை காத்துவதற்கு என்ன செய்து அதாவது வியூகங்களின் அடிப்படையில் நம்ம கருத்துக்களை சொல்ல முடியாது நான் ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் சொல்றேன் இந்த செய்தி பேசிய பிறகு நடந்த உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் பிஜேபி இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்றத்துல இப்போ பிஜேபிக்கு எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அப்போ இந்த கருத்துகள் சொன்ன பிறகு தேர்தல் களத்துல அது எந்த விதத்திலயும் பாதிக்கலங்குறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல பிஜேபி என்கிற இந்த கட்சியின் மீது இருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டு பி எம் கேர்ஸ்ங்கிற திட்டம் பி எம் கேர்ஸில் பிரதமரே நேரடியாக வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் கலந்துகிட்டார் பின்னால பி எம் கேர்ஸில் எவ்வளோ வாங்கினீங்கன்னு எங்களுக்கு டேட்டா கொடுங்கன்னு கேட்கும் போது பி எம் கேர்ஸ் இந்திய அரசு நிறுவனமே இல்லைன்னு நீதிமன்றத்தில் அஃபிடவிட் போட்டாங்க அப்போ அதில் வந்த கோடிக்கணக்கான பணம் எங்கே போச்சுங்கிற கேள்வி இருக்கு ரெண்டாவது ரஃபேல் ஊழல் ஐநூறு கோடிக்கு என்று சொல்லப்பட்ட ரஃபேல் விமானத்தை ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்ப அந்த ஆயிரம் கோடி அந்த ஆயிரம் கோடி இருந்தா தமிழ்நாட்டில் குடும்ப தலைவர்களுக்கு ஒருமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பது போல எண்ணற்ற திட்டங்களை எங்களால் நடைமுறைப்படுத்தி காட்ட முடியும் பிஜேபியின் ஊழலால் இந்தியா எந்த அளவுக்கு சிக்கலுக்குள்ளாயிருக்குங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு சிஏஜி ஊழலில் மட்டும் ஏழரை லட்சம் கோடி சிஏஜியில குற்றச்சாடு வைக்கப்பட்டிருக்கிறது மட்டும் ஏழரை லட்சம் கோடி அப்போ இப்படி ஊழல் முழுவதும் நிறைஞ்சிருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியராக இருக்கக்கூடிய பிஜேபி இதையெல்லாம் மறைப்பதற்கு இன்னைக்கு அவங்க நீங்க சொன்ன மாதிரியான சில விஷயங்களை எடுத்து பேசலாம் அது ஒருபோதும் எடுபடாது திமுக முன்வைக்கிற பெரியாரின் பிறந்த சொல்ற சமூக நீதி கொள்கைதான் தான் இந்தியாவை ஆளும் இந்தியா சமூக நீதி கொள்கையின் பின்னால் அணிவகுக்கும்